கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800 மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 100,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இப்போ புது புது டெக்னாலஜியில் வித்தியாசமான கார்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. அது மாதிரி வந்த ஒரு டெக்னாலஜி உள்ள காரை பற்றி பார்க்கலாமா? நம்ம அந்த காரை டிரைவ் பண்ணிவிட்டு ரோட்டில் போகிறப்ப ரோட்டில் இருக்க 2 எட்ஜஸில் இருக்க ஒயிட் லைனை தாண்டி நம்ம கார் போச்சுன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்ட் வரும். இதனால் நம்ம அந்த காரை டிரைவ் பண்ண நம்ம ஒரு குட் டிரைவராக மாறிடுவோம். இதே மாதிரி தான் ஏஸ்பா கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளும் ஒரு குட் பர்சனாக மாறிடுவோம். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு குட்டி பையன் அவங்க அம்மாட்ட ஓடி வந்து, அம்மா எங்கள் மிஸ் ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாங்கம்மா அப்படின்னு சொன்னான். சந்தோஷத்தோடு திறந்து பார்த்த அம்மாவோட கண்களில் கண்ணீர். அந்த லெட்டரில் உங்கள் பையனுக்கு அறிவே இல்லை, அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட, தம்பி உனக்கு ரொம்ப அறிவு இருக்கான், உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவு டீச்சர்ஸ்க்கு ஞானம் இல்லையா, அதனால் உன்னை வீட்டிலேருந்தே படிக்க சொல்கிறாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனும் வீட்டிலேருந்தே ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி கஷ்டப்பட்டு படித்தான். பிற்காலத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்டானா, அது யார் இருந்தாலும் யோசிக்கிறீங்க. பிற்காலத்தில் உலகத்துக்கே வெளிச்சம் தந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அது. அதே மாதிரி தான் நேர்களே, உங்களையும் எத்தனையோ பேர் யூஸ்லெஸ், அறிவில்லாதவன், அழகில்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்களும் ஏசப்பா கையில் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஏசப்பாவும் உலகத்துக்கே வெளிச்சம் தர்றவங்களும் அவங்கள மாற்றுவாங்க. சங்கீதம் 150, அல்லேலூயா, தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசியுள்ள கைத்தாளங்களோடும் துதியுங்கள். பேரோசியுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ளையாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்ந்து துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல்
காக்க பறக்கடிக்கும் பறவை போல் இருக்கிறார்கள். ஆகையால் தும்மாக்க நாய் தீப்பும் பாரியல் நீதிமங்களின் சபையிடும் நிலைந்திருப்பதில்லை. கத்த நீதிமங்களின் வழியை அறிந்திருக்கிறார். தும்மார்களின் வழிய அழியும். அந்த அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வோம். உங்களுடைய பிரச்சனைகள் ஏச பார்க்க தெரியுங்க, உங்களுடைய வாழ்க்கை முறைகள் அவருக்கு தெரியுங்க. அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர விரும்புறப்பா, கெஸ்டா வர விரும்புகிறேன். இப்படிப்பட்ட அன்புள்ளவராக இருக்கிறோமா அப்படிப்பட்ட கெஸ்டாக இருப்பாரு. அந்த கெஸ்டுக்கு நீங்க அப்பான்னு பேர் வைக்கலாம். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் சதையக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். பாருங்க, இயேசு அறிந்த நாட்களிலிருந்து அவரோடு கூட நடக்க ஆரம்பித்த நாட்களிலிருந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறார். அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றார். வளங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். உலகத்தின் முடிவரினும் சகல நாட்களும் நான் உங்கூட தான் இருப்பேன் சொல்றார். அல்லேலூயா. என்ன அன்புள்ள ஆண்டவர் என்று பாருங்க. நம்ம அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறி அதை மறுபடியும் அவர்கிட்ட சொன்ன, இப்படி சொல்லியிருக்கீங்களே, என் கூடயே இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படி சொன்ன போது அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இப்படி வாழ்க்கையில கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள், குறைச்சல்கள், பலவீனங்கள் வரும்போதெல்லாம் உங்க கூட இருக்கிற ஏசப்பாட்ட பேசுங்க. கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. வழது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறத தாவீது நம்புறது போல கணேசனும் நம்பிட்டேன், நீங்களும் நம்புங்க. எல்லாம் அப்படி வலது பெறும் திரும்புங்க. ஏசப்பா, என் கூட இருக்கீங்கல்ல. அவ்வளவுதாங்க. இந்த ஆண்டு உங்க கூட இருந்தா போதுங்க, உங்களுடைய எல்லா நெருக்கங்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். குறைவுல நிறைவாக வர, அதிசயங்களை காண செய்வார். ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டாயம் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அவர்களோடு கூட என்ன வார்த்தைகளை சொல்லி பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தையை என கற்றுக் கொடுத்தார். நீங்கள் அறியாத விருந்தினர் உங்கள் வீட்டிற்கு இன்றைக்கு வரப்போகிறார். இதுதான் செய்தியுடைய தலைப்பு. நல்லா இருக்கலங்க. உங்க வீட்டுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாரா? பிரதர், எங்க மாமாவா, மச்சானா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, அண்ணனா, தம்பியா, அத்தையா, உங்க உறவுக்காரங்க, உங்க விருந்தினர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இவ்வளவுதாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க அறியாத ஒரு விருந்தினர், ஒரு கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வர போறாங்க. பாருங்க, நான் சின்ன வயசுல எனக்கு ஒரு தாய் மாமா உண்டு, பால்ராஜ் என்ற தாய் மாமா உண்டு, அத்தை அல்லேலூயா. அவங்க எல்லாம் பார்க்க வரும்போதெல்லாம் ஆசையா இருக்கும், எப்படா ஆர்வம்னு எதிர்பார்த்தேன். அவங்களை பார்த்தோன்னே முகம் நடிச்சு ஓடி போய் அவங்க கையை பிடிச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்க மட்டும்தான் எனக்கு பிடிச்ச ஒரு பலகாரம் வாங்கி தருவாங்க. அந்த அதிரசம் அப்படி இருக்குல்லங்க, கிராமத்துல சொல்லுவாங்களே, அது வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு பிடிச்ச தீன்பண்டங்களை வாங்கி கொடுப்பாங்க. அது ஒரு உறவு. அந்த உறவுக்காரர் எப்படா வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி நான் காத்திருப்பேன். எனக்கு ஒரு சித்தப்பா உண்டு, அவங்க எப்படா வருவான்னு சொல்லி காத்திருப்பேன். அவங்க எப்ப நான் பார்த்தாலும் சின்ன வயசுல ஒரு 20 காசு இல்ல 25 காசு இல்ல 50 காசு என்று தருவாங்க. அது எனக்கு, நான் பிடிச்ச சாக்லேட்ஸ் தீன்பண்டங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கும். என்னுடைய தகப்பனார், என்னுடைய உறவினர் வாரத்துல ஒரு நாள் தான் எங்க வீட்டுக்கு வருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க திருநெல்வேலியில மதுரை ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்த்தாங்க. வாரத்துல வீக்கெண்டு மட்டும்தான் அவர் வரும்போது அவங்க பஸ்ல வர மாட்டாங்க. விருதுநகருக்கும் திருநெல்வேலிக்கும் 100 கிலோமீட்டருங்க. 100 கிலோமீட்டர் சைக்கிள்ல தான் வருவாங்க.
எப்படா எங்க அப்பா வருவான்னு சொல்லி காத்துரு பயன் தெரியுமா? அவங்க வாங்கிட்டு வர்ற அந்த பை மேலதான் எனக்கு ஆசை. சேவு மிச்சரு பூந்தி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எங்க உறவுக்காரங்கன்னா எங்க அப்பாட்டக்கு, ஏன்பா கருப்பையா நீ ஏன் சைக்கிள் ஓட்டிட்டே திருநெல்வேலியில வரணும், ஏன் பஸ்ஸுக்கு செலவழிச்சா என்ன சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிலோ சேவு என் பிள்ளைகளுக்கு பஸ்க்கு கொடுக்கற ரூபாயில வாங்கிடலாம்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் இதுதாங்க அன்பு, உறவுகள், இதெல்லாம் எனக்கு தெரிந்த உறவுகள் அருக்கியா. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன, நீங்கள் அறியாத விருந்தினர், அப்ப எங்களுக்கு தெரியாதவங்க எப்படி எங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு தான் அவரை தெரியாது, அவருக்கு உங்களை தெரியும். நீங்க தாயின் கருவுல உருவாவதற்கு முன்னமே அந்த விருந்தினருக்கு உங்களை தெரியுங்க. அவரு அவர் யார் ஐயா? அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு விருந்தினர் ஐயா, விருந்தினராக உங்கள் வீட்டிற்கு வர விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வேதத்திலிருந்து விருந்தினராக அறியாதபடி சஸ்பென்ஸாக சர்ப்ரைஸாக ஒருவருடைய வீட்டிற்கு வந்த ஒரு அன்பான ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19 பாருங்கள். ஐஸ்வர்யமானுமாயிருந்த சகையு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு பேரே லூக்கா 19:2 போட்டிருக்குது. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டிற்கு இயேசு வருகிறார், ஒரு கெஸ்ட். பாருங்க, இவன் அந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். நீங்க லூக்கா 19 இவருடைய சம்பவம் வருகிறது. நீங்க 18:17 முந்தின காரியங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்று அவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். பிசாசின் படிகளை விடுதலையாக்குகிறார், வியாதிகளை சுகப்படுத்துகிறார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறார். அல்லேலூயா. எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார், அன்புள்ள ஆண்டவர். இதெல்லாம் ஐஸ்வர்யவானுமாக இருந்த தலைவனுமாக இருந்த சகை கேள்விப்படுகிறான். கேள்விப்படும் போது இவனுடைய உள்ளத்திலே ஒரு ஆசை வருகிறது. இவன் இயேசுவை பார்த்ததுனா கிடையாது, அவன் சும்மா ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவகரா இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமாங்க? ஏதோ மூளையில அறிகிறது அல்ல, கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போறோம், ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பைபிளை கேட்டு கேட்டு பைபிள் அந்த மூளைதான் விளந்திருக்குது. ஆனா கிறிஸ்துவம் என்பது மூளை அறிவு இல்லை. நான் அடிக்கடி போகிற இடங்கள்ல சொல்லுவேன், கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, ஆனா புத்தி கிடையாதுங்க. அல்ல, செயல்பாடு கிடையாதுங்க. அறிவு ரொம்ப இருக்குதும், ஒரு வசன அறிவு ரொம்ப இருக்குதும், மனப்பாடமா சொல்லிடுவாங்க எல்லா வசனத்தையும். ஆனா அதை அனுபவிச்சிங்களா? சங்கீதக்காரன்ட்ட 34:8 பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. பாரு, எங்க ஊர்ல பர்மா ஹோட்டல் என்ற ஒரு ஹோட்டல் இருக்கிறது, என்கேச்சில மதுரை ரோடுல. விருதுநகர்னாலே புரோட்டா ரொம்ப ஃபேமஸ்ங்க, எண்ணெயில வறுத்து ஒரு புரோட்டா. அந்த கடையில தான் நல்லா இருக்கும், சைட் எஃபெக்ட் தான் வராதுன்னு சொல்லுவோம். நாங்க அதை ருசிச்சு பார்த்து சொல்லுவோம், சாப்பிடுவோம். அது நான் சொல்றேன் நல்லா இருக்குங்க இந்த ஹோட்டல்னு சொன்னா, நீங்க கேள்விப்பட்டாப்புல அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க வரணுங்க, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு பார்க்கணும், புரோட்டாவை சாப்பிட்டு பார்க்கணும், டேஸ்ட் பண்ணணுங்க. அல்லேலூயா. அதாங்க அனுபவம். இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அவரை அழைத்து பார்க்கணும், அவரை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், உங்கள வாழ்க்கையில அனுபவித்து பார்க்கணும் ஐயா. அல்லேலூயா. இதுதானே ஐயா கிறிஸ்துவ. 27 இயேசுவை நான் அனுபவிக்கிறேன், ருசி பார்க்கிறேன். இன்றைக்குதான் ஏசப்பா என் உள்ளத்துல வந்தது போல ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க, அதுதான் கிறிஸ்துவம். இந்த சகையும் பாருங்கள், அவன் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு அவன் ஒரு முடிவு செய்கிறான், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை பார்த்தணும், என் கண்களினால பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம், யாருன்னாலும் என்னங்க, இயேசு கிறிஸ்து குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே. அல்லேலூயா. கேள்விப்படுதல நீங்க, இது ஒரு சிறப்பான தருணம். அவரை அனுபவித்து பார்க்க வேண்டும், அவரிடத்துல பேசி பார்க்க வேண்டும், அவரிடத்துல ஜெபம் பண்ணி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் தொடர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் என்னிடத்துல ஒரு தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். அல்லேலூயா. ஒரு இடத்திலே அன்றைய வார்த்தைகளை மாணவர்கள் மத்தியில் பேசி கொண்டிருந்த போது, ஒரு ஸ்திரீ, ஒரு அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்,
வாலிப மகள், அவள் பயங்கரமா திட்டி இருக்கிறா. அவர்கிட்ட சொன்னதா, சரி திட்டுனா திட்டிட்டு போ மகளே, எப்பொழுதாவது உனக்கு ஆபத்து வருமானால், கஷ்டங்கள் வருமானால், இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு ஒரு கண்ணீரின் பாதையில் நடப்பாயானால், அப்பொழுது நான் சொல்லுகிற அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பார், அல்லேலூயா ஜபித்து பார் என்று சொன்னாராம். பாருங்க, ஒரு நாள் மெட்ராஸ் பட்டணத்திற்கு பிரயாணம் செல்லுகிற அந்த பாதையில் எண்கேச்சியை திருச்சிக்கு அங்கிட்டு ஒரு கொடிய ஒரு விபத்து ஒன்று நடந்தது. அவளும் திருமணமாகி உடைய கணவரும் பிரயாணம் செய்யும் போது இவள் தூக்கி எறியப்பட்டால் சிறு சிறிய காயங்கள், ஆனால் கணவர் அங்கு காயப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறதா, உதவிக்கு யாருமில்லை, ஓ என்று அழுகிறாள். யாரும் சத்தம், ஐயோ யாராவது உதவி செய்வீர்களா என்று சொல்லி அழுகிறார். அங்க வருகிற லாரி பஸ் எல்லாம் யாராவது உதவி செய்வாங்க, நிறுத்துவாங்கன்னு சொல்ல யாருக்கும் அப்படி ஒரு மனதில்லை. அப்பொழுது இந்த ஊழியக்காரர் சொன்ன சத்தியம், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவத்தில் வரலி செய்வேன், எப்பொழுதாவது ஒரு கண்ணீரின் பாதை வரும்போது இந்த இயேசு என்கிற பெயரை சொல்லி கூப்பிடு என்று சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை நினைவுக்கு வந்து, அந்த இடத்துல கண்ணீரோடு, இயேசுவே எப்பொழுது நம்மிடத்தில் நான் கூப்பிட்டு பார்க்க, என் கணவருக்கு ஒரு உயிர் தார், ஜீவனை தார், ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி அந்த மகள் ஜெபித்தாளா. நடந்தது என்ன தெரியுமா, அற்புதமாக கணவர் காப்பாற்றப்பட்டார். அப்பொழுதிருந்து குடும்பமாக அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய ஊழிய பணிகளையும் செய்தார்கள் என்ற சாட்சியை நான் அறிந்தேன். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரன், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி பாருங்க, கூப்பிட்டு பாருங்க, பருத்தி மேய் பாருங்க, அவனும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், கண்ணு குருடு, ஒரு சான்ஸ் கேட்டு பார்க்க வேண்டியதானங்க. கூப்பிட்டு பாக்குறான், நிறைய பேர் அவனை அதட்டுறாங்க, இவன் விடல, இன்னும் சத்தமா கூப்பிடுறான். அந்த தருணத்துல அவன் கேட்ட அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபித்து ஜெபித்து கேட்டு குருடான கண்கள் திறக்கப்படுகிற இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரனி, யாராயிருந்தாலும் சரி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தருகிறார், இப்பொழுது தருகிறார். நீ இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு மனமிருந்தும் என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், ஆண்டவர் வருவார். எந்த இடத்துல இருந்து நீ கூப்பிட்டாலும் அந்த இடத்திற்கு வருவார், மனம் இறங்குவார். எந்த காரியத்திற்கு நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறாயோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் ஐயா, இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஐயா. அல்லேலூயா. அப்படித்தான் இந்த சகை பார்க்க நினைக்கிறான். அவன் குள்ளனானபடியால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அல்லேலூயா இயேசுவை பார்க்க விரும்புகிறான். நாலாம் வசனத்துல காட்டத்தி மரத்துல ஏறி இயேசுவை எப்படியாவது உடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். ஆனா இயேசாமி அங்க என்ன தெரியுமா, கூட்டத்தோடு போயிட்டே இருக்கிறவரு திடீர்னு கூட்டத்துல இருந்து விலகி வந்து, சகை எந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு சொல்லி காட்டத்து மரத்துல ஏறுக்கிறானா, அந்த மரத்து கீழே வந்துட்டாருங்க. அதாங்க ஆண்டவர், அவரை தேட நினைச்சீங்கன்னா அவர் உங்ககிட்ட வந்துருவாருங்க, வந்து பேசுறாரு பாருங்க. அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, அல்லேலூயா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான நண்பர்களே, இதுதான் இன்றைக்கு வார்த்தை. இதுவரை அறிந்திராத, ருசி பார்த்திராத ஒரு கெஸ்ட் உங்க வீட்டுல இன்றைக்கு தங்க விரும்புகிறார், தங்க விரும்புகிறார். பாருங்க, கேட்ட உடனே ஆச்சரியப்படுங்க, ஆனா பேர் சொல்லி கூப்பிடறான், சகைவே. மரத்துல இருந்து ஜனக்கூட்டத்துல இருக்கிறவங்க கூட யாருக்கு தெரியாது, ஏன்னா மரத்துல ஏறி இருக்கிறவனை யாருங்க பார்க்க முடியும், அவன் அப்படியே உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கிறான், பேர் சொல்லி கூப்பிடுகிறார். இந்த செய்தி கேட்கிற அருமையான சகோதரேஸ்வரி, உங்க பேரு ஏசப்பாவுக்கு தெரியுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் ஏசப்பாக்கு தெரியுங்க, உங்களுடைய வாழ்க்கை முறைகள் அவருக்கு தெரியுங்க. அல்லேலூயா. அவருக்கு தெரியாதுன்னு உலகத்துல ஒண்ணு கூட கிடையாதுங்க. அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர விரும்புறேன்ப்பா, கெஸ்டா வர விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, நான் அடிக்கடி இந்த வார்த்தையை யோசிக்கும் போது, அந்த கெஸ்ட் எப்படிப்பட்ட அன்புள்ளவராக இருக்கணுமோ அப்படிப்பட்ட கெஸ்ட் அவர் இருப்பாருங்க. அந்த கெஸ்டுக்கு நீங்க அப்பான்னு பேர் வைக்கலாம். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரர்களே, தகப்பன் இல்லாத அனாதையாக இருக்கிறீர்களா, தாய் தகப்பன் அற்றவளா இருக்கிறீர்களா, இந்த கெஸ்ட நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். அம்மேன். அல்லேலூயா. அந்த அப்பா
உங்களுக்கு அற்புதம் செய்வார். எனக்கு என்னுடைய ஊழிய நண்பர் சொன்ன ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. பாருங்கள், ஒரு நாள் அப்பாவும் மகனும் வீட்டிலே தங்கியிருந்திருக்கிறார்கள். அப்பா மதியானம் நல்லா சாப்பிட்டு தூங்கி கொண்டிருக்கிறார், பையன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். திடீர்னு அந்த பையன் அப்பாவை தூங்குற அப்பாவை எழுப்பி, பா எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கிற சாக்லேட்ஸை நான் எடுத்துக்கிறவான்னு சொல்லி கேட்டிருக்கிறான். எனக்கு சாக்லேட் வேணும். அல்லேலூயா, அப்பா சொல்லியிருக்கிறார், வேணும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்கிறார். அவனுக்கு சந்தோஷம், மறுபடியும் விளையாட போயிட்டான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே சிறுபையின் அப்பாவை தூங்குற அப்பாவை எழுப்பி, அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, ஏன் மன்னிப்பு கேட்குற மகனே, நீங்க வளர்த்த ஒரு செடியை நான் விளையாடும் போது அந்த செடியை உடைச்சிட்டேன். அல்லேலூயா, நான் கேர்லெஸ்ஸா விளையாண்டு நீங்க வளர்த்த செடியை அதை உடைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லியிருக்கான். அப்பா சொல்லியிருக்கிற, நான் மன்னிச்சிட்டேன், ஆனா இனி ஜாக்கிரதையா நீ விளையாடணும். அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த சிறு பையனுக்கு சந்தோஷம், அப்பா நம்மளை மன்னிச்சுட்டாருன்னு சந்தோஷம். சிறு நேரம் கழிச்சு மறுபடியும் அவன் ஓடி வந்து தூங்குற அப்பாவை எழுப்பினாரா, என்னப்பா வேணும் உனக்கு? அல்லேலூயா அப்பான்னாங்க, சாக்லேட் கேட்டு நீங்க தந்தீங்க, என்னை மன்னிச்சிருன்னு சொன்னேன், நீ என்னை மன்னிச்சிட்டீங்க, நீங்க நல்ல அப்பா, அன்புள்ள அப்பாப்பா, எவ்வளவோ என்ன நேசிக்கிறீங்கப்பா, எனக்கு நல்ல அப்பான்னு சொல்லிட்டு ஓடிட்டானா. இந்த அப்பா அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இதுதானே கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா, நீங்கள் ஒரு தகப்பனாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் இருப்பார். நீங்கள் அவரிடத்தில் முதல் முறை அந்த சிறுபையின் வரும்போது உங்களுக்கு சாக்லேட் கேட்டான், உங்களுக்கு என்ன வேணுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, வேலை வேணுமா, வியாதி இருந்து சுகம் வேணுமா, ஆண்டவர் தருவாருங்க. அல்லேலூயா, அவர் என்ன கேட்டாலும் அவர் தருகிற ஆண்டவர். ஏன்னா அந்த கதையில வருகிற அப்பா எப்பயுமே தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இந்த ஏசப்பா வாழ்க்கையில தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, 24 hours உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. எப்பொழுதும் அவர் அவைலபிளா இருப்பார். இரண்டாவது முறை அந்த சிறுபையன் வரும்போது அவன் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறான். அந்த தகப்பன் மன்னித்து இனி ஜாக்கிரதையா என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, இன்றைக்கு கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தகப்பன் தான். என்ன கேட்டாலும் தருவார். நீ தவறு செய்து அந்த தவறுகளை சொல்லும் போது, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லும் போது, அவர் எப்பேற்பட்ட பாவத்தை செய்தாலும், தவறுகளை செய்தால் அதை மன்னிக்கிறார், மறக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்னொன்னு சொல்லுகிறார், இனி கவனமா இருக்கணும், இனி பாவம் செய்யாத. இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது என்ன தெரியுமா? எப்பொழுதுமே அவருடைய அன்பை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே, உன்னிடத்தில் வருகிற விருந்தினர் அப்பாவாக அன்பு செலுத்துவார், ஒருவேளை நல்ல நண்பராகவும் உனக்கு அன்பு செலுத்துவார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஒரு நண்பனாக நான் உங்களை சிநேகிதனாக என்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே, அவர் சிநேகிதராக இருப்பார், அப்பாவாக இருப்பார், அம்மாவாக இருப்பார். சிநேகிதன் என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, ஒரு கதை ஞாபகம் வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வகுப்பறையில ஒரு சிறிய பையனை அவனை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாராம், சிறு பையனை. பாருங்கள், அந்த சிறு பையனை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகள், பலகீனமா இருக்கிறவன அந்த சிறு பையனை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கேலி பண்ணி இருக்கிறாங்க. அவனுடைய ட்ரெஸ்ஸை சட்டையை அவுத்து அவனை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அவனை நோஸ்கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவனை எரிச்சல் அடைய வச்சுக்கிட்டே இருக்க, அவனை அளவச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இதை அவனை விட மூத்த சீனியராக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவன் இந்த சிறுபையனுக்கு நேரிடுகிற அந்த அவமானத்தின் நிந்தைகளை, அவனை எல்லாரும் ஏளனம் செய்வதை பார்த்து கொண்டே இருக்கிறவனுக்கு கோபம் வந்து திடீர் என்று வந்திருக்கு. இந்த சிறுபையனுக்காக பரிந்து பேசியிருக்கிறான், இனி இந்த சிறுபையனை யாரும் அவனை கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, இல்ல நான் அவனுக்காக உங்களிடத்திலே சண்டையிட வருவேன் என்று சொல்லி அரட்டி இருக்கிறான். அவன் பெரிய பயங்கிறதுனால இவனை டீஸ் பண்ண வஞ்ச திட்டுனா எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்களான். இந்த சிறுபையன்ட்ட சொல்லியிருக்கிறான், உன் வீடு எங்க இருக்குது? அந்த இடத்துல, ஓ அந்த இடத்துலதான், பக்கத்துலதான் என் வீடு இருக்குது. இனிமே ஸ்கூலுக்கு வரும்போது என் கூடைய வா, போகும்போது என் கூடைய வா, இவங்க யாரு என்ன சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இருக்கிறான். அந்த சிறு பையனுக்கு மிகுந்த சந்தோஷம். சிறு பையனுக்கு மூத்த
இன்னொருவர் தான் நண்பர்கள். ரெண்டு பேரும் நண்பர்களாக மாடிகளாம். பாருங்கள், காலங்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. இந்த பெரிய தம்பி பிசினஸ்மேனாக மாறிவிட்டான். இந்த சின்ன தம்பி டாக்டர் ஆகிவிட்டான். டாக்டர் ஆன உடனே இன்றைக்கு தான் டாக்டர் பட்டம் கொடுக்கிறதாக இருக்கிறவனே அந்த சீனியர் நண்பனே, என்னை விட நீங்க மூத்தவனா இருந்தாலும் என் வாழ்க்கையில் எவ்வளவு வருஷம் என் கூட பிரயாணம் செஞ்சிருக்கீங்க, என்னை உற்சாகப்படுத்து, நீங்க இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வரணும்னு சொன்னதுனால நீங்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறான். இவனும் போயிருக்கிறான். பாருங்கள், அந்த விழா நடக்கும்போது அந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்லயே இவன் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்பொழுது நம்மளோட காலேஜ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில வார்த்தைகளை பேசுவான் என்று சொல்லி இவன் தருணம் சொன்ன போது அவன் பேசியிருக்கிறான். இப்படி ஒரு டாக்டராக நான் மாறுவதற்கு எனக்கு ஒரு நண்பர் தான் முக்கியம். காரணம், அந்த நண்பன் எனக்கு என்ன செய்தான்றமா, நான் கூட படிக்கும் போது எல்லாரையும் என்ன கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, அவமானம் பண்ணாங்க. ஒரு நாள் நான் ஒரு முடிவு செய்தேன், இன்றைக்கு இரவில் நாம் தற்கொலை செய்து நாம் மறித்து விட வேண்டும், நாம் ஒன்றுக்கும் ஆகாதவர்கள், எல்லாருமே என்னை கிண்டல் செய்கிறார்கள் என்று சொல்லி முடிவு செய்திருந்தேன். இன்னைக்கு ஸ்கூல் விட்டு போனோன்னே நான் மறிக்கணும். அல்ல, அன்றைக்கு தான் அந்த ஒரு சீனியர் என்னுடைய நண்பர் எனக்கு வந்து எனக்காக போராடினார், எனக்காக அவளோடு கூட சண்டையிட்டார், இனி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி உற்ற நண்பர் ஆனார். அல்லேலூயா, அந்த நாளிலே எனக்கு நண்பர் இருக்கிற நாளை ஸ்கூல் போகும்போது வரும்போது என் கூடவே நான் உன்னை அழைத்து சொல்லி என்னை கைப்பிடிச்சு கூட்டி வந்தார். அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த உற்சாகம் உள்ள வார்த்தை தான் எனக்கு என்னை டாக்டராக மாற்றியிருக்கிறது என்று சொன்னாரா. அல்லேலூயா, எத்தனை பெரிய நண்பர் ஐயா. செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரி, ஐயோ அப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்களா? இல்லைங்க, அதுதான் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிற கெஸ்ட், விருந்தினர், அவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து, அவர்தான் நண்பர். அல்லேலூயா. சகை வீட்டுக்கு வருகிறார், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு வந்தது சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, சகையனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவன் செய்த பாவங்களை அறிக்கை எடுக்கிறான். நான் அநியாயமாக சம்பாதித்த எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு நான் தரப்போகிறேன் என்று சொல்கிறேன். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஐயா. 27 வருடங்களாக இந்த இயேசுவை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து நான் அறியாத விருந்தினர் ஐயா. என் உள்ளத்திலே வந்தார், சாக கடந்து டாக்டர்களால் மறித்து விடுவாய் என்று சொல்லி மரண தேதி எனக்கு முன்குறித்து விட்டார்கள். எல்லா இடத்துக்கும் போய் சரியாகல, இயேசுவிடத்திலே நான் ஜெபித்தேன். அவர் வந்தார் ஐயா, எனக்குள் வந்தார், எனக்கு உயிர் கொடுத்தார். 27 வருடங்களாக நல்ல ஒரு தகப்பனாக, நண்பராக எனக்குள்ளாகவே வந்து என் வீட்டிலே தங்கிவிட்டார் ஐயா. இந்த இயேசுதான் உன் வீட்டிலே தங்க விரும்புகிறார். செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரியே, நீ இப்பொழுது அந்த விருந்தினரை அழை. இயேசுவே என் வீட்டிற்குள் வாரும், சகை வீட்டிற்கு வந்தது போல என் வீட்டிலே தங்கிவிடும். அவரை கூப்பிட்டு பாருங்கள், அவர் வருவார். அவர் வந்து விட்டால் உலக பிரகாரமான உறவினர் வந்த செலவு தாங்க. ஆனால் இந்த விருந்தினர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டிற்கு வந்து விட்டால் செலவே இல்லை, வரவு தான். சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், நிம்மதி வரும். அது எல்லாவற்றிலும் உன் நிறைவாக உன்னை ஆசீர்வதிப்பார் ஐயா. அந்த விருந்தினருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வீட்டிற்குள்ளாக நீ தங்குவீரா? ஒரு விருந்தினராக, ஒரு கெஸ்டாக அவருடைய வாழ்க்கையில பிரவேசிப்பீரா? அவர் வாழ்க்கையிலே ஆசீர்வதியும் குறைவளை நிறைவாக மாற்று, வியாதியை சுகமாக்கும், கர்த்த தம்முடைய வல்லமை விளங்கச்சியும் ஆசீர்வதிக்கிறோம். அநேகர் நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யும் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ₹5,00,000 அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ₹2,00,000 கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை
கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்து கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியன் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னோடய பேர் வந்து நித்யானந்த். நான் வந்து தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தை சார்ந்தவன். என்னோடய குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஆண்டரை பற்றி ஒரு அறியாத குடும்பத்தில் ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். எங்களுடைய கிராமத்தில் எல்லாருமே வந்து அப்படி தான் இருப்பாங்க. எங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நான் வந்து டிப்ளமோ படிக்கிற அந்த நேரத்தில் தான் ஒரு கிறிஸ்துவ நண்பன் வந்து எனக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தான். ஆனால் நான் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருப்பேன். நிறையா சண்டைகள், சச்சரவுகள், பள்ளி கல்லூரி நேரத்தில் வந்து அடிதடி காரியங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சி அலையிறது அந்த மாதிரிலாம் நிறைய சுற்றிட்டு இருந்தேன். சினிமா தியேட்டருக்கு போகிறது, அங்கே போய் ஸ்க்ரீன் முன்னாடி இருந்து ஆடுறது, அந்த மாதிரியான காரியங்கள் நிறையா. ஒரு வாலிபரில் வந்து என்னென்ன பாவங்கள்லாம் செய்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு பாவங்கள் நானும் இருந்தேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து அன்பரசன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கிறிஸ்தவ நண்பர் வந்து, நான் டிப்ளமோ படிக்கும்போது எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. அப்போ நானும் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அவனுக்கும் என்னுடைய நம்பிக்கையை பற்றி நான் சொன்னேன். அவனும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னான். ஒரு சில மாதங்கள் போச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகி திரும்ப இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அவனை வந்து சட்டையை பிடிச்சி அடிக்க போயிட்டேன். அப்புறம் என் கிளாஸில் உள்ள ஆட்கள்லாம் வந்து இவன் மதம் மாற்றிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவனை எல்லாரும் வந்து சுற்றி அடிக்கிறதுக்கு போனாங்க. ஒரு நாள் வந்து அவனை அடிக்கவும் செஞ்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னுடைய சமயத்தை சார்ந்த ஆன்மீக நூல்கள்லாம் நான் வந்து அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, இறைவன் ஒருவன், அவன் உருவமற்றவன் அப்படின்னு சொல்லி எல்லா மதமும் வந்து சொல்லியிருக்குதே, அப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் ஒருவன் ஆனால் நம்ம வந்து பல கடவுளை கும்பிடுறோம், இறைவன் உருவமற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது, ஆனால் நம்ம ஏன் உருவத்தை கும்பிடுறோம் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த ஒரு ரெண்டு கேள்வி தான் என்னுடைய இதயத்தை ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுனால அந்த உண்மையான இறைவன் யாருன்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ மறுபடியும் எனக்கு வந்து அந்த கிறிஸ்தவ நண்பர் வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. அப்போ சுவிசேஷம் சொல்லும் போது தான், கடைசியாக நீ என்ன இடத்துல வாக்குவாதம் எல்லாம் பண்ணுற, சரி ஓகே, ஆனால் நீயே கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் வந்து உனக்கு வந்து அவர் உண்மையான கடவுளாக இருந்தால் அவர் பதில் கொடுப்பாரு, அப்போ நீ வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ கடவுள் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரிடா, அப்போ கடவுள்கிட்ட பேசணும்னா எந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் சொல்லணும், இல்லை ஜபமாலை வச்சு யூஸ் பண்ணி ஏதாவது மந்திரம் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நான் வந்து அவன்கிட்ட கேட்டேன். அப்போ என்ன சொன்னான் அப்படின்னா, இல்லை உங்கள் அப்பாட்ட நீ எப்படி பேசுகிறியோ அந்த மாதிரி நீ கடவுள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ நானும் சரின்னு சொல்லிட்டு, எனக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த ஒரு கடவுள் யாருன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த நேரத்தில் வீட்டில் மொட்டை மாடிக்கு போயிட்டு ஏசப்பட்ட வந்து ஒரு ஜபம் மாதிரி கூட இல்லை. அப்போ நான் வந்து ஜபம் செஞ்சேன். எப்படின்னா, ஏசப்பா நீங்கள் தான் ஏதோ கடவுள்னு சொல்லி இவன் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு அது நிறுவிங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்லிவிட்டு என்னாச்சு அப்படின்னா, எனக்கு கொஞ்ச நாள் ஒன்றுமே தெரியல. அப்புறம் அப்போ இதெல்லாம் சும்மா தான் போல அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய இன்னொரு நண்பன்கிட்ட வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவன் எனக்காக ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணோடனே அன்றைக்கி நைட்டே எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஒரு பெரிய ஒரு கடல், அந்த கடல்கரை மணலில் வந்து நான் நின்றுட்டுருக்கிறேன். பிசாசு அங்கேருந்து எழும்பி வருவான் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது.
உடனே காட்சி மாதிரி அது கடைசி காலமாக இருந்துச்சு. எல்லோரும் என்னை துரத்திட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் எங்கெங்கெல்லாமோ துள்ளி குதித்து ஓடுற மாதிரி இருந்துச்சு. மறுபடி காட்சி மாதிரி அந்த கடற்கரை மணலுக்கு வந்தோடனே இயேசு கிறிஸ்து வந்து கடல் மட்டத்திலேருந்து வானத்து வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிக்சர் மாதிரி தெரிஞ்சது. அப்போ இதுவும் நம்ம கும்பிடுற ஒரு கடவுள் மாதிரி ஒரு கடவுள் தானேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன். காற்றுல வந்து அவருடைய முடி அசைஞ்சுது. அப்போ என்னடா இது, உயிருள்ள ஒரு பொருளுக்கு தானே முடி அசையும் அப்போ அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் வந்து எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா, நான் உயிரோடனே இருக்கிறேன், நான் உயிருள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினாரு. அதுக்கப்புறமும் நான் என் மனசில் நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி இவர் உயிரோடுள்ள கடவுள் தானே, இவரும் நம்ம கும்பிடுற 10-11 வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடி நான் இருதயத்தில் நினச்சிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, என் ஆண்டு மறுபடி உணர்த்தினது நானும் தேவன் அல்ல, நானே தேவன் அப்படின்றத எனக்கு ஆண்டு உணர்த்தினாரு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால பலவிதமான உபத்திரவங்கள் வந்துச்சு. ஏன்னா நான் வீட்டில் நான் ஒரே ஒரு பிள்ளை தான். வீட்டில் எல்லோரும் கூட்டு குடும்பம், அப்புறம் எல்லா சொந்தக்காரங்க உறவுக்காரங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்து ஏன் நீ மதம் மாறின, ஏன் இப்படி செஞ்சு அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நான் வந்து அதனால் சந்திக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் நான் அவங்ககிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த நேரத்தில் தான் பூனேயில் ஒரு இடத்துல ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டுடைய சத்தம் கேட்டுச்சு. அப்போ ஆண்டுடைய சத்தம் கேட்டோன்னே ஆண்டனை ஊழியத்துக்கு அழைத்தாரு. நானும் அப்போ ஆண்டு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷம் கழித்து கல்யாணம்லாம் முடிச்சதுக்கப்புறம் வருவோம், ஏன்னா நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்ம ஊழியம் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் தென்காசி மாவட்டத்தில் வந்து கிராம மிஷன் இயக்கத்துலேருந்து அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து இருந்தாங்க. அவங்க தான் கிராம மிஷன் இயக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நீங்கள் வாங்க தம்பி, ஒரு நாள் நீங்கள் வந்து ஊழியத்தை வந்து பாருங்கள், ஆண்டு வந்து உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அது வந்து பெருசாக நான் எடுத்துக்கல. ஆனால் என்னோடய அழைப்பு இருக்குது, ஆனாலும் அது இன்னும் சில வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சரி, ஆனால் ஊழியனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கிராம மிஷன் இயக்கத்துக்கு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பி போனேன். அந்த டைமிங்கில் வந்து பெங்களூரில் வந்து ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு எனக்கு. அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சுட்டு மறுபடியும் நான் விருதுநகரில் இருக்கிற கிராம மிஷன் இயக்கத்துக்கு வந்தேன். வந்துட்டு ஒரு வாரம் வந்து இங்கே ஊழியங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆண்டு வந்து விஎம்எம் டெய்லி டிவோஷன் மூலமாக நான் அது படித்ததில் வந்து ஆண்டு எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா, உடனே கீழ்ப்படுவதற்கும் தாமதித்து கீழ்ப்படுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தாமதித்து கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாமைங்கிற பாவத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆண்டு உணர்த்தினாரு. உடனே ஆண்டுகிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் பெங்களூரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஒருவேளை எனக்கு வேலை கிடச்சதுன்னா நான் வேலைக்கு போகிறேன், அப்படி இல்லை எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணேன். ஒரு 2 நாள் கழித்து எனக்கு அந்த பெங்களூர்லேருந்து கம்பெனிலேருந்து அழைப்பு வந்துச்சு, உங்களுக்கு நீங்கள் கேட்ட சம்பளத்தில் நான் வேலை போட்டு தரோம், நீங்கள் உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு வேலையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட வந்து நான் நன்றி சொல்கிறதுக்காக ஜெபம் பண்ண போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்று ஏன்னா எனக்கு வேலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்போ முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணும்போது அங்கே யாரோ ஒருத்தர் பயங்கரமாக ஒரு துக்கமுகமாக இருந்தார். நான் சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் அவர் ரொம்ப துக்கமுகமாக இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு பாறை என்னை நிரப்பிச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது ஆண்டு நான் ஜெபம் பண்ணும்போது ஏன் ஆண்டவர் இப்படி வேலையை கொடுத்துட்டீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கேன், நீங்கள் துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்க என்ன ஆண்டர்ன்னு சொல்லி விசாரிக்கும்போது நான் உனக்கு அந்த வேலையை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நான் உணர்த்தப்பட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுது அது ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஒரு தடையாக பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தோம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அப்போ அதுக்கப்புறம் இனிமேல் நமக்கு இந்த வேலையோ இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதுவுமே வேண்டாம், ஆண்டு ஊழியத்தை கூப்பிடுறாரு, அநேக ஜனங்கள் நரகத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது அவங்கள வந்து ஆண்டுடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து பரலோகத்துக்கு நேராக திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராம மிஸ்டர் இயக்கத்துக்கு ஊழியத்துக்கு வந்தேன். இங்கே நிறைய ஊழியங்கள் இருந்துச்சு, அதில் ஒவ்வொன்றும் நிறைய காரியங்களை வந்து இங்கேருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. கிராம மிஸ்டர் இயக்கத்தில் விழுப்புரம் பணித்தளத்தில் வந்து என்னை போட்டிருந்தாங்க. அங்கே அநேக சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு அப்புறம் இன்னும் கிராமங்களில் வந்து சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆண்டு எனக்கு கிருபை செய்தார். அநேகர் ஆண்டுக்குள்ளே கொன்றதுக்கு உதவி செஞ்சார். அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்களும் கம்மியாக இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த நேரத்தில் இந்த கடைசி காலத்தில் வந்து அநேகர் கோடிக்கணக்கான பேர் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள ஆண்டு அண்டையில் நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னை மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்டுடைய ஊழியத்துக்கு செய்ததுக்கு வாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இதை பார்க்குற நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் ஊழியத்துக்கு வாங்க. தொடர்ந்து எனக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு யாராவது எந்திரிச்சு காற்று எவ்வளோ முக்கியம், ஸ்தோத்திரம், காற்று 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 அப்படின்னு சொன்னமா? அப்படிலாம் இல்லை.
காற்றை பற்றி ரொம்பலாம் நம்ம பரவசம் அடையல மாட்டோம். காற்று இருக்குது, காற்று ஐயோ அல்லேலூயா காற்று அப்படியே தடவி கொடுத்து காற்று அப்படிலாம் நம்ம இல்லை. ஆனால் இந்த காற்றுடைய அருமை, அவங்கள திடீர்னு தண்ணிக்குள்ளே முக்கிறோம், தலையை பிடிச்சி ஒரு குளத்தில் முக்கி வைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம், காற்றுடைய அருமை தெரியுமா தெரியாதா? அவ்வளவு அருமையான காற்று, இவ்வளவு பெரிதான காற்று, எப்போ அப்போ தான் தெரியும். இந்த சிறை கைதிகளை டார்ச்சர் பண்ணி உண்மைகளை வெளிக்கொண்டதில் சில நாடுகளில் சில முறைகள் சொன்னால் வாட்டர் போர்டிங்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஒன்றும் இல்லை, படுக்க வச்சு ஒரு துணியை முகத்தில் போட்டு தண்ணியை ஊற்றுறது, உலகத்திலே கொடுமையான ஒரு டார்ச்சர் அப்படிங்கிறாங்க. அதை அடிக்கிறது, நகத்தை பிக்கிறது, ஆணியை வச்சு குத்துறது, ஏதோ அப்படி டார்ச்சர் லைனில் இது பயங்கரமானதுங்கிறாங்க. அது என்ன செய்யுமா, அந்த மூச்சை நிறுத்தி அப்படி அந்த ஒரு செகண்ட் சாகிறதுக்கு முன்னாடி எடுத்து விட்டுறது. அந்த ஒரு டார்ச்சரில் எந்த ஒரு தீவிரவாதியும் உடைந்து விடுவான் அப்படின்னு அதை குறித்துலாம் நியூஸ்லலாம் படிச்சிருக்கிறேன். வாட்டர் போர்டிங், மூச்சு சுவாசங்கிறது அவ்வளோ முக்கியம். ஆனால் இந்த காற்று நமக்கு ஈஸியாக கிடைக்குது, இதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. பேங்க்கில் டெபாசிட் போட்டு வைக்க வேண்டியதில்லை, கடன் வாங்க வேண்டியதில்லை, காற்று நாளைக்கு காலி ஆயிரும் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போக வேண்டியதில்லை, ஒரு கவலை இல்லை. இந்த காற்றுக்கு அவ்வளவு ஈஸியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கொரோனா காலத்தில் காற்றுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும், ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போனவங்க நமக்கு தெரியும்ல. இப்போ பாருங்க, ஆக்சிஜனுக்கு பிரச்சனையா? ஆக்சிஜனை பிரித்து எடுக்க வேண்டிய வேலை இருக்கா? நான் சொல்கிறேன், சுவாசிக்கிறது காற்று, அதை சுவாசித்து உயிரோடு இருப்பது ரொம்ப ஈஸி ப்ராசஸாக இருக்கிறனால அதனுடைய அது இருக்குது, அதனுடைய முக்கியத்துவத்தை சில நேரங்கள் நம்ம மறந்துடலாம். அதே போல் இந்த ரட்சிப்புங்கிறது நம்மளை சுற்றி மூடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. நம்மளை காப்பாற்ற போது ஒரு நாள் பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய இயேசு என்கிற நாமத்தில் உள்ள ரட்சிப்பு ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, யாருக்குனாலும் கிடைக்கும். எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை, எருசலேமுக்கு டிராவல் போக வேண்டியதில்லை, புண்ணிய யாத்திரை கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி என்ன செய்ய வேண்டியதில்லை, இரட்சிப்பை தேட வேண்டியதே இல்லை. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் இயேசுவேன்னு சொல்லிட்டா எப்படி காற்று நமக்கு ஈஸி அவைலபிளாக நம்மளுடைய ஜீவனையும் காப்பாற்றி அது அது இருக்கு இல்லைங்கிறத போல அப்படி சுகமாய் வாழ்வதற்கு ஃபிசிக்கல் ஏர் இருக்கிறதை போல இந்த ஆவிக்குரிய காற்றுன்னு சொல்லலாம், இரட்சிப்பு நம்மளை சூழ்ந்திருக்கிறது, இதை மறந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இது விலையேற பெற்றது என்பதை மறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் குட்டி ஆக்ஷன் சாங் பாப்போமா? வேடன் வருவான், வலை வீசுவான், பதிந்து இருப்பான். வேடன் வருவான், வலை வீசுவான், பதிந்து இருப்பான். சட்டை எடுத்து பறந்துடுவேன், பயப்பட மாட்டேன். சட்டை எடுத்து பறந்துடுவேன், பயப்பட மாட்டேன். சாத்தான் வருவான், வலை வீசுவான், பதிந்து இருப்பான். சாத்தான் வருவான், வலை வீசுவான், பதிந்து இருப்பான். சட்டை எடுத்து பறந்துடுவேன், பயப்பட மாட்டேன். சட்டை எடுத்து பறந்துடுவேன், பயப்பட மாட்டேன். ஆக்ஷன் பாப்போமா? வேடன் வருவான், வலை வீசுவான், பதிந்து இருப்பான். வேடன் வருவான், வலை வீசுவான், பதிந்து இருப்பான். சட்டை எடுத்து பறந்துடுவேன், பயப்பட மாட்டேன். சட்டை எடுத்து பறந்துடுவேன், பயப்பட மாட்டேன். சாத்தான் வருவான், வலை வீசுவான், பதுங்கி இருப்பான். சாத்தான் வருவான், வலை வீசுவான், பதுங்கி இருப்பான். சட்டை எடுத்து பறந்துடுவேன், பயப்பட மாட்டேன். சட்டை எடுத்து பறந்துடுவேன், பயப்பட மாட்டேன். மிஷினரிகளின் வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போகிற மிஷினரியின் பெயர் ஹோரி டென்போ. இவர் நெதர்லாந்து நாட்டில் உள்ள ஹார்லே பகுதியில் 1892 ஏப்ரல் மாதம் 15 பிறந்தார். இவரது தகப்பனார் ஹஸ்பர் டென்போம் கடிகார கடை வைத்திருந்தார். பெட்சி, வில்லம், நோலே ஆகியோர் ஹோரி டென்போமுடன் பிறந்தவர்கள். டென்போம் குடும்பத்தினர் டச்சு சீர்திருத்த சபையின் அங்கத்தினர்கள் ஆவர். அவர்கள் அனைவரும் யூதர்களை இயேசுக்குள்ளாக வழிநடத்துவதில் பெரும் பங்கு வகித்தனர். அவரது சகோதரர் வில்லம் டச்சு சீர்திருத்த சபையில் யூதர்களை ஆண்டோருக்குள்ளாக வழிநடத்துவதற்காக மிஷினரியாக நியமிக்கப்பட்டார். 19 வாழ்ந்த டென்போம் தாத்தா யூதர் கிறிஸ்தவர்களுடைய உறவுகள் மேம்பட பல முயற்சிகளை மேற்கொண்டார். 2 தொடக்க காலத்தில் ஜெர்மனி பகுதியில் வாழ்ந்த யூதர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகினர். மருத்துவர்கள், யூத வழக்கறிஞர்கள் புறக்கணிக்கப்பட்டனர்.
யூதர்கள் அல்லாதவர்களை திருமணம் செய்து கொள்ள தடை விதிக்கப்பட்டது. யூதர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது. இரண்டாம் உலக போர் தொடங்கிய போது ஜெர்மன் பகுதியில் வாழ்ந்த யூதர்களை நாசிஸ் படையினர் மிகவும் துன்புறுத்த தொடங்கினர். யூதர்கள் அல்லாதவரை திருமணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. யூத மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். யூதர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. யூதர்களின் குடியுரிமை அகற்றப்பட்டது. இவ்வாறாக பல இன்னல்களுக்கு ஆளாகின யூதர்கள். இதற்கும் மேலாக ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் குறிக்கப்பட்டது. அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும்படியாக ஒரு நாள் குறிக்கப்பட்டது. இதனை அறிந்த யூதர்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள பல்வேறு இடங்களுக்கு ஓடினர். தங்களுக்கு புகலிடம் இல்லாத அநேக யூதர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நினைத்த நேரத்தில் டென்பூம் குடும்பத்தினர் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தனர். 1944 டென்பூம் குடும்பத்தினர் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். டென்பூம் குடும்பத்தினர் நேரடியாக இயேசுவின் அன்பை குறித்து யூதர்களிடம் பேசவில்லை. மாறாக தங்கள் வாழ்க்கை முறை அவர்களை மாற்றும் என்று நம்பினர். அதன்படியே அங்கு வாழ்ந்த 800 மேற்பட்ட யூதர்கள் இயேசுவை இவர்களின் வாழ்க்கை மூலம் அறிந்து கொண்டனர். அங்கு வாழ்ந்த ஒரு மனிதர் தனது புத்தகத்தில் அவர்கள் இயேசுவை எங்களுக்கு அறிவிக்கவில்லை, மாறாக அவர்கள் வாழ்ந்து காட்டினர் என்று குறிப்பிட்டுள்ளார். 1944 சிறையில் அடைக்கப்பட்ட டென்பூம் குடும்பத்தினர் 2 வாரங்களுக்கு பின்பு சிறையில் அடைக்கப்பட்ட டென்பூம் குடும்பத்தினரின் தகப்பனார் 2 வாரங்களுக்குள்ளாக அங்கு மரித்து போனார். பின்னர் அவரது சகோதரி பெட்சியும் வியாதிக்குள்ளானால் சில மாதங்களுக்கு பின்பு அவரும் பல இன்னல்களுக்கு ஆளாகி மரித்து போனார். 1944 டிசம்பர் 30 ஹோரி டென்பூம் விடுதலையாக்கப்பட்டார். பின்னர் அவர் உலகின் பல்வேறு இடங்களுக்கு சென்று இயேசுவின் அன்பை தமது பேச்சுகளின் மூலமாக பலருக்கும் வெளிப்படுத்தினார். பின்னர் 2 வருடங்களுக்கு பின்பு ஜெர்மனி திரும்பிய டென்பூம் தன் குடும்பத்தினரை கொடுமைப்படுத்திய 2 ஜெர்மானிய வீரர்களை சந்தித்தார். அவர்களை மன்னித்து அதன் மூலம் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களில் ஒருவர் தனது சகோதரி பெட்சியை மிகவும் சிறையில் கொடுமைப்படுத்திய வீரர் ஆவார். பின்னர் அவர் தனது சுயசரிதையை த ஹைடிங் பிளேஸ் என்ற நூலில் எழுதியுள்ளார். அதில் தன் நம்பிக்கையை காத்து கொள்வது, உண்மையான இரக்கம் காட்டுவது, நினைத்து கூட பார்க்க முடியாத துன்பத்தின் நேரத்தில் உண்மையான மன்னிப்பை வழங்குவது போன்ற குறிப்புகள் ஒவ்வொரு வாசகரையும் தொடுகின்றன. பின்னர் 1977 தனது 85வது வயதில் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பிளசன்டியா பகுதிக்கு அவர் குடிபெயர்ந்தார். பின்னர் 2 வருடங்களுக்கு பின்பு அவர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு 5 வருடங்கள் கழித்து 1983 தனது 91வது பிறந்த நாளில் கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தார். மத்தேயு 5:16 சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய வெளிச்சம் இருளில் வாழ்கிற அநேகரை இயேசுக்குள்ளாக வழி நடத்தட்டும். ஆமே. ஒரு தகப்பன் இருந்தாரு, அவருக்கு 3 மகன்கள். 3 மகன்களும் வாலிப வயது அடைந்த உடனே அந்த தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ 3 பையங்களையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு அனுப்புகிறார். அவருடைய கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற காட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே அனுப்பி அவங்ககிட்ட சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களால் இயன்ற ஒரு காரியத்தை செய்யணும், நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் வீடுகளை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் கிளம்பி போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த வந்து அவங்க வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி தயார்படுத்துகிறாங்க. மூத்த மகன் வந்து அந்த காட்டை சுற்றி பார்க்குறாரு. ஒரு இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் இருக்கிற கொப்புகளெல்லாம் உடச்சி ஒரு சின்ன வீடு, சின்ன காய்ந்த கொப்புகளெல்லாம் வச்சு கிளைகளெல்லாம் வச்சு ஒரு சின்ன வீடு கட்டி முடிச்சிடறார். அடுத்து 2வது மகன் அதை விட கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் பசுமையான ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல நமக்கு ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடை கட்டுறாரு. அவர் கட்டின வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சும்மா காய்ந்த இலைகளெல்லாம் வச்சு பச்சையான குச்சிகளெல்லாம் உடச்சி அதை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. இப்படியாக 2 மகன்களும் கட்டிட்டான். 3வது மகன் வந்து காடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அப்படி போகும்போதுல ஒரு பாறையான இடம் இருக்குது. அப்போ அந்த பாறையான இடத்து பக்கத்தில் நமக்கு ஒரு வீடு அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 3வது மகன் டிசைட் பண்ணுறார். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார். அந்த பெரிய பாறையை அதை வந்து ஒவ்வொரு நாளும் நல்லா நெற்றி வேர்வை சிந்த சிந்த அந்த பாறையில் இருக்கிற கல்களெல்லாம் பெயர்க்கிறார். பெயர்த்து ஒவ்வொரு கல்களையாக நல்லா வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கட்டடத்தை நினைச்சிறாரு, கட்டி முடிக்கிறார். கெட்டி முடித்த உடனே அவங்க அப்பா வந்து 3 மகன்களும் கெட்டின வீடை பார்வையிடுறதுக்காக வராங்க. மூத்த மகன் கெட்டின வீடை பார்க்குறாங்க. அந்த வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, பார்க்குறக்கும் ரொம்ப நாள் இல்லை வந்து தங்கி வாழ முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அடுத்து 2வது மகன் கட்டியிருக்கிற வீட்டை போய் பார்க்குறாரு. அந்த வீடு வந்து ரொம்ப காற்றடிச்சா அது வந்து கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில்
அந்த வீடு இருக்குது. மூணாவது மகன் கட்டின வீடை தான் போய் பார்க்கும்போதுல உண்மையாகவே அந்த வீடு வந்து நல்லா அஸ்திபாரம் போட்டு கட்டின ஒரு வீடாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வீடாக இருக்குது, அது வந்து நிலைச்சு நிற்கிற ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து மூணாவது மகனை வந்து பாராட்டுறார். ச இவன் தான் என்னுடைய எதிர்பார்ப்பின்படி இவன் நடந்திருக்கிறான், இவன் தன்னுடைய நேரம் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து கல்லினால் ஒரு வீடை கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுறாரு. பாராட்டின பிறகு அவனுக்கு வந்து அவருடைய சொத்து எல்லாத்தையும் நிறைய அவனுக்கு எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ வெளிநாடுக்கு போய் நீ நிறைய பணம் சம்பாதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் மூத்த ரெண்டு மகனும் தன்னுடைய உடல் உழைப்பை ரொம்ப கொடுக்காம அவங்க வந்து சும்மா ஏனோதானோ சொல்லி அவங்க வீடை கட்டுறதுனால இவங்களுக்கு வந்து எந்த காசு கொடுத்தாலும் இவங்க பிரயோஜனப்படுத்த மாட்டாங்க, இவங்க தூங்கியே நேரத்தை வீணடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் தான் நினைச்சிறாங்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மூன்றாவது மகன் ஒரு பெரிய தொழிலதிபராகி ஆயிரக்கணக்கான நபர்களை அந்த வேலை பார்க்குறவனுடைய கம்பெனியில் வேலைக்கு அமர்த்தி உயர்ந்த அளவுக்கு அவர் முன்னேறாரு. இது சாதாரண ஒரு வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், வாலிப வயது வந்து நல்ல கடினமாக உழைக்க வேண்டிய வயது. நமக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆண்டவருக்காக நம்ம உழைக்கணும், ஆண்டவருக்காக நம்ம பாடுகளை படணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்துருக்கிற வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நம்ம ஏனோதானோ அப்படின்னு சொல்லி நம்முடைய நாட்களை வீணடித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகளையும் நம்ம பயன்படுத்தாமல் போகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதவிக்கிற ஒரு வாழ்க்கையாக முடிஞ்சிரும். என்ன குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு கூட அக்கா உங்களுக்கு நல்ல முடிவு அப்படிங்கிற ஒரு தலைப்புல உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். சோகமா அமர்ந்திருந்த ஜானியை பார்த்த ஓய்வு நாள் பாடசாலை அக்கா சொன்னாங்க, ஏன் ஜானி நீ ரொம்ப சோகமா இருக்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஜானி சொன்னான், இன்னைக்கு எங்கள் அப்பா என்னைய ரொம்ப அடி நொறுக்கிட்டாங்கக்கா அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அக்கா கேட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நல்ல டீஷர்ட் வாங்கியிருந்தேங்கா, அதை பார்த்ததும் எங்கள் அப்பா என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த அக்கா, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவராச்சே, எந்த தப்பும் செய்யாமல் உன்னை அடிக்கவே மாட்டாரு, எதுக்கு உன்னை அடித்தாரு, உண்மையை சொல்லு ஜானி அப்படின்னு கேட்டாங்க. உடனே தம்பி சொன்னான், நான் எங்கள் அப்பா சட்டப்பையில் இருந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் 1000 ரூபாயை எடுத்து டிஷர்ட் வாங்கினாங்க, அதனால தான் எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னான். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, உன் மேலே தப்பு இருக்கலா ஜானி, நீ செஞ்சது தப்பு தானே, ஏசப்பாட்ட நம்ம ஜோம் பண்ணுவோம், களவு செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, நீ கேளு அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கான்னு சொன்னான். அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஜானி சொன்னான், அக்கா இன்னைக்கு எங்கள் அண்ணன் கூட என்னை அடிச்சிட்டாங்க ரொம்ப அப்படின்னு சொன்னான். ஏன் தம்பி என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க அந்த அக்கா. அதுக்கு ஜானி சொன்னான், நாளைக்கு அவன் பிறந்த நாளுக்காக வாங்கி வச்சுருந்த சட்டையை எடுத்து என் சைக்கிளை தொடச்சிட்டங்கா, அதனால எங்கள் அண்ணன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, நீ அப்போ தவறு செஞ்சிட்ட பார்த்தியா, நீ தவறு செஞ்சதுனால தானே அண்ணன் அப்படி செஞ்சான், நீ ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா நான் தவறு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, எனக்கு நல்ல எண்ணங்களை சிந்தைகளை தாங்க ஏசப்பான்னு கேளு தம்பின்னு சொன்னாங்க. உடனே அவனும் அக்காவோட சேர்ந்து ஜெபித்தான், ஏசப்பா நான் இனிமேல் எந்த களவும் செய்யக்கூடாது, எந்த பொய்யும் சொல்லக்கூடாது, உமக்கு பிரியமாக இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். என்ன குட்டீஸ், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம சொந்த முயற்சினால் நம்ம எந்த தவறில் இருந்தும் நம்ம மீண்டு வரவே முடியாது, ஆண்டவருடைய உதவியோடு தான் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொன்றையும் ஜெயிச்சு வாழ முடியும். நீங்களும் தவறு செய்யாமல் களவாமல் பொய் செய்யலாமல் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். பார்த்துக்கோங்க, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடப்பதே அவருக்கு பிரியம்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 12:22 வசனம் இருக்குது. அதன்படி நீங்கள் உண்மையாக நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்க, சரியா? இன்னொரு முறை மீண்டும் ஒரு கதையோடு அக்கா உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மனதில் கலக்கமா, வாழ்வில் பயமா, பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா, வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா, தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா? விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா?
திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15 தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை. இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறுநாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய கிராமத்திற்கு, உன்னுடைய பட்டணத்திற்கு, நீ இருக்கிற தாலுகாவிற்கு, நீ இருக்கிற மாவட்டத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு, என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610 8778082167. சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்யம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது.